தென்னாட்சி மக்கள் எல்லாம் வாங்க, வழியில வாங்க, அமைதியா வழியில வாங்க. எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் நாங்கள் ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்து தொடர்ந்து கொண்டு செல்கின்றோம். தம்பி பைபோசா பைபோசேலும் சரியோ சாப்பாடு பைபோசா பைபோசேலும் நீங்கள் அரசியல் பின்னால் இருக்கிறீர்கள், ஊழலுக்கு பின்னால் நிற்கிறீர்கள், ஊழலுக்கு பின்னால் நிற்கிறீர்கள். சரியாயிருக்கும்.
என்ன ரீசன் இருக்கு உனக்கு இருக்கு உனக்கு என்ன ரீசன் உனக்கு என்ன இருக்கு நீ அரசு பண்றீங்க நாங்கள் அமைதியா இல்ல நிக்கிறோம் தென்மராட்சி மக்கள் எல்லாம் வாங்க வழியில வாங்க அமைதியா வழியில வாங்க வாங்க கொஞ்சம் நீங்கள் இந்த மக்கள் உங்களுக்கு நஞ்சு சாப்பாடு நாங்களா சாப்பிடுறோம் இந்த மக்கள் உங்களுக்கு நஞ்சு அவர் நாங்கள் சாப்பிட்டு வர வர்றாரா நிகழ்ச்சி திட்டம் தெரியும் நாங்கள் சாப்பாடு கொடுப்போம் நீங்கள் வெளியேறின அடுத்த நிமிஷம் உள்ளுக்கு அடுத்த வைத்திய அத்தியட்சர் கடமைக்கு அரசியல் தெரியும் மருந்துக்கு வர வேண்டும் வந்து வேலை செய்யட்டும் நாங்கள் எதுவுமே கேட்க இல்ல ஆனா இந்த டாக்டர் முழுக்க வழி வந்து பெயின் அடிச்சு கொடுத்ததே பதினாலு வருஷம் கூட்டி கிடந்த தியேட்டர் திறந்திருக்காரு மூன்று நாளுக்கு அதெல்லாம் சொல்றாரு நேரடி அது முதல்ல டாக்டர் செய்திருக்கலாம் எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்குது எல்லாருக்கும் எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது கட்டாயம்
அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, மூன்று மாதம் சான்ஸ் கொடுங்க. அவர் இந்த மாதிரி மாத்தி ஊழியர்கள் இருந்தால் அவரை மாத்துங்க. அவருக்கு ஒரு ஒரு குற்ற பத்திரிக்கை ஒரு வேறு ஒரு ஊழியர் இருந்தால் அவரை மாத்துங்க. இளைஞர்களை இந்த நகரத்திலே நாங்கள் தயாராகத்தான் நின்றோம். எங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இடம்பெறும் என்று சொல்லி தெரியும். ஆகவே தயாராக நின்ற நிலையிலே நாங்கள் உடனடியாக வந்து முகநூல்களிலே உடனடியாக இந்த விடயங்களை பதிவிட்டதுக்கு இணங்கவும், தொலைபேசி ஊடகங்களை நண்பர்களுக்கு அறிவித்ததுக்கு இணங்கவும், பல்வேறு மக்கள் இளைஞர்கள் இந்த இடத்திலே கூடியுள்ளார்கள். குறிப்பாக சாவகச்சேரி தென்மராட்சியை மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணம் அரியாலை பழை பகுதிகளில் இருந்தெல்லாம் பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட வீதியிலே செல்லுகின்ற வெளி மாவட்ட மக்களும் இங்கே என்ன நடக்கின்றது என்பதை அறிவதற்காக இறங்கி தங்களுடைய ஆதரவை வழங்கிவிட்டு தெரிவித்து விட்டு செல்கின்றார்கள். ஆகவே இந்த முகநூல் நேரலையை பார்க்கின்ற அனைவரும் உடனடியாகவே இங்கே அசம்பாவிதம் இல்லாமல் அமைதியாக எங்களுடைய வைத்தியருக்காகவும் எங்களுடைய வைத்தியசாலை ஒரு திறம்பட முன்னோறி செல்ல வேண்டும் என்று சொல்லி, இந்த யாழ் மாவட்ட யாழ் போதனா வைத்தியசாலை எவ்வாறு முன்னோறி இருக்கின்றதோ அதற்கு அடுத்ததாக யாழ்ப்பாணத்திலேயே ஒரு சிறந்த வைத்தியசாலையாக எங்களுடைய சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அமைய வேண்டும் என்ற ஒரு ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த மக்கள் உண்மையாக யார் உழைப்பவர், யார் நேர்மையாக தொழில் செய்பவர், யார் நேர்மையாக பணியாற்றுபவர் இந்த மண்ணுக்கு வந்தாலும் அவரை மதித்து வரவேற்று அவரை சுதந்திரமாக நேர்மையாக பணியாற்றுவதற்குரிய ஒத்துழைப்பை இந்த மக்கள் வழங்குவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு சுகாதாரத்துறை மட்டும் நாங்கள் சொல்லவில்லை, எங்களுடைய மண்ணிலே கல்வித்துறை சுகாதாரத்துறை இவ்வாறு பல துறைகள் இருக்கின்றன. ஆகவே எங்களுடைய மண்ணுக்கு நேர்மையாக பணியாற்ற எவர் வந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் ஆதரவை வழங்கி அவர்களோடு துணை நின்று எங்களுடைய மண்ணையும் எங்களுடைய மக்களையும் நாங்கள் ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்து கொண்டு செல்கின்றோம். ஆகவே இந்த நேரலைகளை பார்க்கின்ற அனைவரும் உடனடியாகவே வந்து நாங்கள் அறிவித்திருந்தோம் நாளை காலை 8 மணிக்கு போராட்டம் ஆரம்பமாகும் என்று சொல்லி. ஆனால் இங்கே நேற்று இரவே இந்த போராட்டம் ஆரம்பித்து விட்டது. இப்பொழுது நள்ளிரவு 12 மணி தாண்டி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. சாவகச்சேரியை சார்ந்த வர்த்தகர்கள் கூட இங்கே வந்திருக்கின்றார்கள். பலரும் பலருடைய ஒத்துழைப்புகளை தண்ணீர்கள் குடிநீரை உணவுப் பொதிகளை வழங்கி பலவரான ஒத்துழைப்பை இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறானவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே உடனடியாக வருகை தந்த சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாக இங்கே வந்து போராட்டத்திலே நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். நாங்கள் நாளைய தினம் இதே வைத்தியர் தான் தொடர்ச்சியாக அடுத்து வருகின்ற ஓராண்டல்ல நாங்கள் இந்த மண்ணிலே இருந்து அகற்றும் வரை அவர் இந்த மண்ணுக்கு சேவையாற்றியது போதும் என்று சொல்லி இன்னும் ஒரு மண்ணுக்கு சென்று அந்த மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும் என்று சொல்லி அனுப்பும் வரை அவர் இந்த மண்ணிலே இருக்க வேண்டும். அதை நாங்கள் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அனைவரும் அணியணியாக வந்து இந்த போராட்டத்திலே பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.